மக்களே, நான் மகாலட்சுமி ராஜா. இந்த வீடியோல தளபதி விஜயை பத்தின ஒரு 10 அன்னோன் ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, தளபதி வந்து எவ்வளவு ஃபிட்டா இருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நம்மளே வந்து இந்த வயசுல இப்படி இருக்காரு அந்த மனுஷன் அப்பெல்லாம் நினைச்சிருக்கோம். ஆனா ஷாக்கிங்கான ஃபேக்ட் என்னன்னா, தளபதி வந்து ஃபிட்னஸ் ஃப்ரீக்கே கிடையாதுங்க. நம்மள நிறைய பேர் வந்து 3 மணி நேரம் ஜிம்மில், இல்லை ஒரு நாளைக்கு வந்து 2 hours மார்னிங், 2 hours நைட்டு அப்பெல்லாம் ஜிம் போய் ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக இருப்பாங்க. இண்டஸ்ட்ரியில் இருக்க நிறைய பேருமே வந்து 6-pack டயட்டு அப்படி இப்படிலாம் இருப்பாங்க. ஆனால் தளபதி ஃபிட்னஸ் ஃப்ரீக்கே கிடையாது. அவருக்கு அந்த மாதிரி ரொம்ப ஜிம்மில் போய் ஹார்டாக ஒர்க் பண்ணி அப்படி இருக்கிறதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஹெல்த்தியான ஃபுட்டு, நைட்டு டின்னர் ஒரு 7 o'clock முன்னாடி, டெய்லி ஒரு 1 hour வாக்கிங், இதுதான் அவரோட ரொட்டீன்னு சொல்கிறாங்க. அடுத்து செகண்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி லவ் மேரேஜ் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சங்கீதா மேம் வந்து தளபதியை விட 2 வருஷம் எல்டர், அதாவது மூத்தவங்க. ஆனால் லவ் மேரேஜ் அப்படிங்கிறனால அவங்க வீட்டில் வந்து மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. தேர்ட் ஃபேக்டில் அவர் ஃபிட்னஸ் ஃப்ரீக் தான் இல்லை, ஆனால் அவர் கார் ஃப்ரீக். அவருக்கு கார்னா ரொம்பவே பிடிக்குமாங்க. ஈவன் அவங்களோட கோஆக்டர்ஸ் யாராவது கார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த காரை எடுத்துகிட்டு போய் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்து தான் வந்து கொடுப்பாராம். அந்த அளவுக்கு அவருக்கு கார்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும் தளபதியோட சம்பளம் வந்து கோடிகளில் தான் இருக்குது. அண்ட் அவர் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காரு. இப்போ ரொம்ப ரிச்சஸ்டான ஆக்டர் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அவரோட ஃபஸ்ட்டு படத்துக்கு அவர் வெறும் 500 ரூபா தான் வாங்கியிருக்காரு. வெறும் 500 ரூபா. இந்த காலத்தில் 500 ரூபா ஒரு நாளைக்கு வாங்குற சம்பளமே வந்து அது ரொம்ப கம்மின்னு சொல்லுவாங்க. பட் அவர் அவரோட ஹோல் ஃபில்முக்கே அவ்வளோதான் வாங்கியிருக்காரு. ஃபிஃப்த் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி தலைவரோட தீவிரமான ஃபேன். அவருக்கு வந்து அண்ணாமலை படம்னா ரொம்பவே பிடிக்குமாங்க. தியேட்டரில் போய் பார்க்குறது, அண்ணாமலை படத்தோட டைலாகை சொல்லி தான் எஸ்எஸ்சியை கன்வின்ஸும் பண்ணியிருக்காங்க நான் ஒரு ஆக்டர் ஆகணும்னு. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை படத்தை ரீமேக் பண்ணி அந்த அண்ணாமலையில் நான் நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் தலைவருக்கு இருக்குது. சிக்ஸ்த் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம தளபதி ஹெல்தியான ஃபுட்ஸ் தான் எடுத்துப்பார். ஆனால் ஸ்நாக்ஸ் யாருக்கு பிடிக்காமல் இருக்கும்? நம்ம எல்லாருக்குமே ஸ்நாக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும்ல. ஆனால் தளபதிக்கு பிடிக்காது. அவருக்கு ஸ்நாக்ஸு, நொறுக்கு தீனி, இந்த ஏதாவது வந்து எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்றது எதுவுமே பிடிக்காதாம். ஈவன் செட்டில் கூட அந்த பிரேக் டைமில் இவர்கிட்ட யாரும் போய் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்களாம். அதையும் மீறி யாராவது கொடுத்தா, இல்லை எனக்கு வேணாம், நான் ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவார். செவன்த் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் டீ பிடிக்காதவங்க வந்து ரொம்ப கம்மியான பேர் தாங்க இருப்பாங்க. நம்மளுக்கு தலைவலிச்சா டீ, காலையில் எஞ்சா டீ, அந்த மாதிரி தளபதிக்கும் வந்து பிடிக்கும் டீ. அதை விட அந்த டீ கிளாஸில் குடித்தாதான் பிடிக்கும். டீ கிளாஸ்னால் வந்து நம்ம வீட்டில் இருக்குமே அதுவா, அதெல்லாம் இல்லைங்க. நம்ம டீ கடையில் வந்து டீக்குன்னு ஒரு கிளாஸ் வச்சுருப்பாங்கள்ல, அந்த கிளாஸ் தான் தளபதிக்கு ரொம்ப பிடிக்குமா, அதில் தான் குடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாராம். எயித் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்குமே இதுவும் ஒரு பயம் இருக்குங்க. சில பேர் வந்து பல்லி வாதம் பயப்படுவாங்க, காக்ரோச்சு, ஒரு சிலருக்கு பெரிய பெரிய அனிமல்ஸ் பார்த்தா பயம், ஹைட்டு பயம். அந்த மாதிரி தளபதிக்கு வந்து இன்ஜெக்ஷன்னா ரொம்ப பயங்க. நம்ம கோவிடு அந்த மாதிரி நிறைய இதில் வந்து நம்ம இன்ஜெக்ஷன் போட வேண்டியதாக இருந்திருக்கணும், அதெல்லாம் என்ன பண்ணாருன்னு தெரியல, பட் அவருக்கு இன்ஜெக்ஷன்னா ரொம்பவே பயம். அடுத்து நைன்த் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, எல்லாருக்குமே தெரியும் ஆக்டர்ஸ் வந்து நிறைய விதமான எமோஷன்ஸ் எல்லாம் வந்து ஸ்க்ரீனில் காமிக்கிறோம். முக்கியமாக அலறது, அந்த கண்ணில் தண்ணி வர்றது அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலான எமோஷனுங்க. ஏன்னா சந்தோஷத்துக்கு ஒரு மாதிரி அழணும், ரொம்ப எல்லையாவது இழந்துட்டா ரொம்ப ஒரு மாதிரி அழணும், அந்த மாதிரி எல்லா அழுகிற சீன்லையும் வந்து தளபதி கிளிசரனே யூஸ் பண்ண மாட்டாராம். சந்தோஷத்துக்காக வர்ற கண்ணீராக இருக்கட்டும், இல்லை ஒரு இடத்துல ஷாக் ஆகி அந்த இடத்துல அந்த ஒரு சொட்டு கண்ணீர் வரணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே கிளிசரன் இல்லாமல் தான் இவர் ஒர்க் பண்ணுவாராம். டென்த் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூவே உனக்காக படம் எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்குமே ஃபேவரட்டான படம் கூட. அந்த படத்தில் வர அந்த துள்ளி துள்ளி சீனெல்லாம் வந்து இன்னுமே ஏதாவது காமெடிக்காக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த படத்தில் டிரெக்டர் விக்ரமன் கிட்ட எல்லாருமே கார்த்தி, நம்ம நடிகர் கார்த்தி தான் வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருந்திருக்காங்க. எல்லாரும் வந்து விஜய் வேணாம், கார்த்தி போகலான்னு சொன்னப்போ, இல்லை எனக்கு விஜய் தான் வேணும், அவர் நடித்தா நல்லா இருக்கும்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் 275 days வந்து அது தியேட்டரில் ஓடி இருக்கு. விக்ரமன் வந்து ஒரு ஸ்டேஜில் கூட சொல்லியிருக்கார், இவர் கண்டிப்பாக பெரிய சூப்பர் ஸ்டார் ஆவாருன்னு. அவர் வாய் முகூர்த்தம் பழிச்ச மாதிரியே நம்ம தளபதி வந்து ஏதோ பெரிய லெவலில் இருக்காரு. இந்த 10 facts எது வந்து உங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாகவும், ஓ இப்படியா அப்படியா அப்படின்னு தோணுச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பாய் பாய், பை மகாலட்சுமி ராஜா.